டெம்பிள் இருக்கும் ஸோ அந்த டெம்பிளில் போய்ட்டு இவங்க வந்து அங்கே இருக்கிற ஸ்கிரிப்சர்ஸ் வந்து எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க ஆர்த்தர் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களும் வந்து ஆர்த்தர் கூட வீட்டுக்கு ரிட்டன் வருவாங்க ரிட்டன் வர வழியில் அந்த டெம்பிள் ஒரு கிட்ட டாக்ஸ் இருக்கும் ஸோ அந்த டாக்ஸ் வந்து எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இவங்க வந்து மார்னிங் போகும்போது ஸ்டைல் சப்பாத்திஸ் வந்து அந்த டாக்ஸுக்கு வந்து போட்டாங்க சரிங்களா ஸோ இப்போ ரிட்டன் வரும்போது அதே சப்பாத்திஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட்டில் வந்து அந்த டாக்ஸும் வந்து என்ன பண்ணிட்டு இவங்கள இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வீடு வரைக்கும் வந்துட்டுருக்கு எப்படி வந்துருக்குன்னு க்ரோலிங் அண்டு ஃபைட்டிங் ஸோ ஃபைட் பண்ணிட்டு ஒன்னோட ஒன்று ஃபைட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வீடு வரைக்கும் வந்துட்டுருக்கு சோ இது வரைக்கும் தான் நம்ம வந்து பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்தோம் இப்போ வாங்க நம்ம பார்ட் டூ வீடியோவில் ரிமைனிங் லெஸனை பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வென் மை பேரண்ட்ஸ் வேர் கம்ஃபர்டபிளி செட்டில் இன் த சிட்டி த சென் ஃபாரஸ் ஸோ என்னோட பேரண்ட்ஸ் வந்து ஜாப் விஷயமும் சிட்டியில் இருந்தாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ வந்து ஏர்ன் பண்ணிவிட்டு சிட்டியில் செட்டில் ஆகிட்டாங்க ஸோ செட்டில் ஆனதுனால ஸோ வில்லேஜில் இருந்த எங்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க த சென்ட் ஃபாரஸ் அவங்க கூடவே வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க ஸோ தட் வாஸ் த டேர்னிங் பாயிண்ட் இன் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் ஸோ இப்போ தான் வந்து எங்களோடய ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது ஸோ என்ன டேர்னிங் பாயிண்ட்னா தோ பி ஷேர்டு த சேம் ரூம் மை கிராண்ட் மதர் நோ லாங்கர் கேம் டு ஸ்கூல் வித் மீ ஸோ நாங்கள் வந்து ஒரே ரூமை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாலும் என்னோடய கிராண்ட் மதர் வந்து என்ன பண்ணல ஸ்கூலுக்கு வந்து என் கூட வரல பிகாஸ் எதுக்காக வரலைன்னா ஐ யூஸ் டு கோ டு அன் இங்கிலீஷ் ஸ்கூல் இனியும் மோட்டார் பஸ் நான் வந்து என்ன பண்ணணும் ஸ்கூலுக்கு வந்து மோட்டார் பஸ்ஸில் வந்து நான் போக ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதனால் கிராண்ட் மதர் வந்து என்னோட கூட வர முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவள் நெக்ஸ்ட் பாருங்கள் தேர் ஆர் நோ டாக்ஸ் த ஸ்ட்ரீட்

வீட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் வராண்டா இருக்கும் ஸோ அங்கே அங்கே அதுதான் வந்து கண்ட்ரி சொல்லுவாங்க இந்த கண்ட்ரி ஆர்ட் ஆஃப் அவர் சிட்டி ஹவுஸ் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் ஆஸ் த இயர்ஸ் ரோல்டு பை விசா லெஸ் ஆஃப் விசா லெஸ் ஆஃப் ஈச் அதர் ஸோ வருடங்கள் ஓடிச்சு சரிங்களா எங்களுக்குள்ளே பார்த்துக்கிறதே வந்து பார்த்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிறதே வந்து ரொம்ப வந்து ரேரானுச்சு ஃபார் சம் டைம் ஷீ கண்டினியூ டு வேக் மீ அப் அண்ட் கெட் மீ ரெடி ஃபார் ஸ்கூல் ஸோ வில்லேஜில் இருந்த இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் மதர் வந்து டெய்லி வந்து ஆர்த்தரை வந்து டெய்லி அவங்க தான் எழுப்பி விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க குளிக்க வைக்கிறதுலேருந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறது எல்லாமே அந் அவங்க தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ஸோ ஒரு சில தான் வந்து என்ன பண்ணாங்க ஸோ ஆர்த்தர் வந்து எழுப்பி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறது ஒரு சில நாள் மட்டும்தான் இருந்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வென் ஐ கேம் பேக் ஷீ வுட் ஆஸ்க் மீ வாட் த ட ட ட ட டீச்சர் ஹேட் தாட்மி ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூல் விட்டே ரிட்டன் திரும்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோட கிராண்ட் மதர் வந்து எங்கிட்ட கேட்பாங்க உங்கள் ஸ்கூலில் வந்து ஸோ டீச்சர்ஸ் வந்து என்ன டீச் பண்ணிணாங்க அப்படின்றத கேட்கும் போது நான் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் என்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஐ வட் டெல் ஹர் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் லிட்டில் திங்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் சயின்ஸ் அண்ட் லேர்னிங் தி லா ஆஃப் கிராவிட்டி ஆர்க்குமெடிஸ் ப்ரின்ஸிபல் தி வேர்ல்டு பீஇங் ரவுண்ட் எக்ஸட்ரா ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஒன்று ஒன்று எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது ஸோ திஸ் வாஸ் மே திஸ் மேட் ஹர் அன்ஹாப்பி இதெல்லாம் அவங்க கிராண்ட் மதர்கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமே இல்லை அவங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாள் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷீ குட் நாட் ஹெல்ப் மீ வித் மை லெசன் ஸோ அவங்களை வந்து என்னோட லெசன் வந்து ஹெல்ப் பண்ணலை ஷீ டிட் நாட் பிலீவ் இன் த திங்ஸ் தே தாட் அட் இங்கிலீஷ் ஸ்கூல் அண்ட் வாஸ் டிஸ்ட்ரெஸ்டு தட் தெர் வாஸ் நோ டீச்சிங் அபவுட் காட் அண்ட் தர் ஸ்கிரிப்டர்ஸ் ஸோ அவங்களோட ஸ்கூலில் வந்து காடை பற்றியோ அந்த ஸ்கிரிப்டர்ஸை பற்றியோ அவங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து எதுவுமே டீச் பண்ணல அதனால் அவங்க வந்து ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸாக ஆயிருந்தாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் ஒன் டே ஐ தட் வி வீர் பீங் கிவன் மியூசிக் லெசன் ஷீ செட் நத்திங் பட் ஆர் சைலன்ஸ் மீன்ட் டிஸ்அப்ரூவல் ஷீ ரேர்லி டாக்டு டு மீ ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஒரு நாள் வந்து அவங்க ஸ்கூலில் வந்து மியூசிக் லெசன் பற்றி டீச்சர்ஸ் வந்து மியூசிக்கை பற்றி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த அந்த லெசனை பற்றி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அதை வந்து நம்ம ஆர்த்தர் வந்து என்ன கிராண்ட் மதர்கிட்ட வீட்டுக்கு வந்து சொல்கிற மாதிரி எங்கள் ஸ்கூல் வந்து மியூசிக் லெசன் பற்றி கிளாஸ் டீச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது ஷீ செட் நத்திங் ஸோ அவங்க வந்து எந்த ஒரு பதிலுமே ரிப்ளை வரல இருந்து ஸோ ரிப்ளை வரலான்னு ஒன்னே அவர் வந்து புரிஞ்சிக்கினார் ஆர்த்தர் புரிஞ்சுக்கணும் படர் சைலன்ஸ் அவங்களோட சைலன்ஸ் வந்து எதை மீன் பண்ணதுன்னா டிஸ்அப்ரூவல் ஸோ இவர் இவங்க சொன்ன ஆர்த்தர் சொன்னதை அந்த கிராண்ட்மதர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷீ ரேர்லி டாக்டு டு மீ ஆஃப்டர் தட் ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து இவர்கிட்ட பேசுகிறதே வந்து ரேர் ஆயிடுச்சு சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸோ ஸ்கூல் ஸ்டடீஸ் முடிச்சிட்டாரு இப்போ வந்து காலேஜ் இப்போ காலேஜ் ஸ்டடீஸ் ஸோ வென் ஐ வென்ட் அப் டு யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி காலேஜ் சரிங்களா ஐ வாஸ் கிவன் ஏ ரூம் ஆஃப் மை ஓன் ஸோ நம்ம ஆர்த்தருக்குன்னு தனி ரூம் கொடுத்துட்டாங்க இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஒரே ரூமில் ரெண்டு பேரும் ஷேர் இருந்தாங்க கிராண்ட் மதரும் அந்த கிராண்ட் சன்னும் வந்து ஷேர் இருந்தாங்க இப்போ வந்து நம்ம ஆர்த்தருக்கு கொஸ்டின் சிங்க்கு தனியான ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க கிவிங் ஏ கிவின் ஏ ரூம் ஆஃப் மை ஓன் நெக்ஸ்ட் த காமன் லிங்க் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வா ஸ்னாப்புடு ஸோ அவங்களுக்குள்ள அந்த காமன் லிங்க் ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்னாப் ஆயிடுச்சு ப்ரோக்கன் ஆயிடுச்சு கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸ்னாப்டு மீன்ஸ் ப்ரோக்கன் ஆர் கட்டு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மை கிராண்ட் மதர் அக்செப்டட் ஹர் செக்யூஷன் வித் ரெசிக்னேஷன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்கள் அவங்கள அந்த கிராண்ட்மதர் வந்து அந்த செக்லேஷன் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த ஒரு பிரிவை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல ஷீ ரேர்லி லெஃப்ட் ஹர் ஸ்பின்னிங் வீல் டு டாக் டு எனி ஒன் ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக எதுவில் இருந்ததுன்னா ஸ்பின்னிங் வீலில் தான் இருந்தது ஸ்பின்னிங் வீல் மீன்ஸ் ராட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அந்த ராட்டை சுற்றத்தில் சுற்றுறதுல தான் வந்து ராட்டையை சுற்றி அந்த நூல் வந்து நெய்வாங்க சரிங்களா அதில் தான் வந்து அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இருந்தது அதுக்கப்புறம் அவங்க வந்து டாக் டூ எனி ஒன் யார்கிட்டையும் வந்து பேசலை சரிங்களா எப்பயாவது தான் வந்து பேச ஆரம்பித்தாங்க நெக்ஸ்ட்டு ஃப்ரம் சன்ரைஸ் டு சன்செட் ஸோ எதுலேருந்து எது வரைக்கும் அந்த ஸ்பின்னிங் வீல் வந்து சுற்றிட்டு இருப்பாங்கன்னா ஃப்ரம் சன்ரைஸ் டு சன்செட் ஷீ சேட் பை ஹேர் வீல் ஸ்பின்னிங் அண்டு ரிசைடிங் ப்ரேயர்ஸ் சன் ரை மார்னிங் சன் ரைஸ் ஆகுறதுலேருந்து ஈவினிங் வந்து சன் செட் ஆகிற வரைக்கும் ஸோ அவங்க வந்து உட்காந்துட்டு ஸ்பின்னிங்கில் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க ஸோ அந்த சுற்றிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ப்ரேயர் அப்பையும் வந்து ப்ரேயர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல சரிங்களா நெக்ஸ்ட்டு ஒன்லி இந்த ஆஃப்டர்நூன் ஷீ ரிலாக்ஸ்டு ஃபார் ஏ ஒயில் டு ஃபீட் த ஸ்பேரோஸ் ஒயில் ஷீ சேட் இன் த வெரண்டா பிரேக்கிங் த ப்ரெட் இன் டு த லிட்டில் பிட்ஸ்

உடச்சி லிட்டில் பிட்ஸ் அதை உடச்சி என்ன பண்ணுறாங்க அந்த ஸ்பேரோஸ்க்கு போட்டுகிட்ருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பே எத்தனை ஸ்பேரோஸ்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லிட்டில் போர்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான பேர்ட்ஸ் வந்து அங்கே வந்து இருக்குது கலெக்டர் ரவுண்ட் ஹேர் கிரியேட்டிங் அவங்கள சுற்றி வந்து இருக்குது இவங்க வந்து சென்ட்ரலில் உட்காந்துருக்காங்க அவங்கள சுற்றி அந்த பேர்ட்ஸ் வந்து இருக்குது ரவுண்ட் ஹேர் கிரியேட்டிங் ஏ வெட்டிபில் பெட்லம் ஆஃப் சிப்பிங் சிப்பிங் மீன்ஸ் அந்த பேர்ட்ஸோட சவுண்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு ஸோ அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ நம்ம கிராண்ட் மதர் உட்காந்துருக்காங்க அவங்கள சுற்றி வந்து ஸோ அந்த பேர்ட்ஸ் வந்து இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட் என்ன நடக்குது பாருங்கள் சம் பேர்ட்ஸ் சம் கேம் அண்ட் பேர் பேர் மீன்ஸ் ரெஸ்டடு ரெ ரெஸ்ட் எடுக்கிறது சரிங்களா சேட் ஆர் ரெஸ்டட் சம் பேர்ட்ஸ் வந்து எங்கே இருக்குது பாருங்கள் ஆன் ஹர் லெக்ஸ் சம் பேர்ட்ஸ் ஆன் ஹர் லெக்ஸ் அதர்ஸ் ஆன் ஷோல்டர்ஸ் ஷோ ஷோல்டர்ஸ் ஸோ அந்த பிக்சரில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அவங்க லெக்ஸ்லேயும் அவங்க ஷோல்டர்லேயும் வந்து அந்த ஸ்பேரோஸ் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி பிக்சர் கொடுத்துருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் பேர்ட்ஸ் ஈவன் சேட் ஆன் ஹர் ஹெட் ஸோ பேர்ட்ஸ் வந்து எங்கே இருந்ததுன்னா அவங்க லெக்கில் இருந்தது ஆனத அதர் ஷோல்டர்ஸ் அதர் பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஷோல்டர் மேலேயும் உட்காண்டிருந்தது சம் ஈவன் சேட் ஆன் ஹர் ஹெட் அவங்க தலை மேலேயும் வந்து அந்த பேர்ட்ஸ் வந்து உட்காண்டிருந்தது ஸோ அவங்க வந்து எதுக்குமே வந்து என்ன பண்ணல ஒரி பண்ணிக்கல சரியா ஷீ ஸ்மைல்டு சிரிச்சிட்டு என்ன பண்ணாங்க நெ பட் நெவர் ஷூ தெம் அவே ஸோ அந்த பேர்ட்ஸ் வந்து அவங்க வந்து என்ன பண்ணல வெரைட்டி விடலை சரிங்களா நெக்ஸ்ட்டு இட் யூஸ்டு டு பி த ஹாப்பியஸ்ட் ஹாஃப் ஹவர் ஆஃப் த டே ஃபார் ஹர் ஸோ அந்த ஒரு டேவிலே அவங்க ஹாப்பியஸ்ட்டாக இருந்த டைம் எதுன்னு கேட்டால் அந்த ஒரு ஆஃப் அன் அவர் தான் சோ அந்த ஸ்பேரோஸ்க்கு ஃபீட் பண்ண அந்த ஆஃப் அன் ஹவர் தான் அவங்க வந்து ஹாப்பியஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க வென் ஐ டிசைடு வென் ஐ டிசைட் டு கோ அப்ராட் ஃபார் ஃபர்தர் ஸ்டடீஸ் இப்போ வந்து ஆற்றி காலேஜ் ஸ்டடீஸ் முடிச்சிட்டாரு ஸோ அந்த காலேஜ் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் ஸோ அந்த ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு அவர் வந்து அப்ராட் போகணும்னு வந்து டிசைட் பண்ணுறாங்க ஸோ டிசைட் பண்ணோன்னே ஐ வாஸ் ஷுர் மை கிராண்ட் மதர் உட் பி அப்சர்ட் ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் என்னோடய கிராண்ட் மதர் வந்து உட் பி அப்செட் அப்செட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஐ வுட் பி அவே ஃபார் ஃபைவ் இயர்ஸ் பிகாஸ் நான் வந்து அவங்களுக்கு விட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து நான் பிரிஞ்சிருக்க போகிறேன் அதனால் அவங்க வந்து அப்செட் ஆவாங்கன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் அண்ட் அட் ஹர் ஏஜ் ஒன் குட் நெவர் டெல் பட் மை கிராண்ட் மதர் குட் ஷி வாஸ் நாட் ஈவன் சென்டிமெண்டல் பட் ஆனால் அவங்க கிராண்ட் மதர் என்ன பண்ணாங்கன்னா எந்த ஒரு சென்டிமெண்டலும் அவங்க வந்து காட்டலை எந்த ஒரு எமோஷன்ஸும் அவங்க வந்து காட்டலை சரிங்களா நெக்ஸ்ட் ஷீ கேம் டு லீவ் மீ அட் த ரயில்வே ஸ்டேஷன் பட் டிட் நாட் டாக் ஆர் ஷோ எனி எமோஷன் ஸோ இவர் வந்து அப்ராட் போகணும்னு முடிவு பண்ணோன்னே ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஃபேமிலியோடு போகிறாங்க ஃபேமிலியோடு போகும்போது அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா டிட் நாட் டாக் அவங்க கிராண்ட் மதர் வந்து அந்த ஆர்த்தர்கிட்ட எதுவுமே பேசலை பேசல போகும்போது ஷோ எனி எமோஷன் எந்த ஒரு எமோஷனுமே அவங்க வந்து காமிக்கலை சரிங்களா நெக்ஸ்ட்டு அப்போயும் அவங்க லிப்ஸ் எப்படி இருந்ததுன்னா ஹர் லிப்ஸ் மூட் இன் ப்ரேயர் ஹர் மைண்ட் வாஸ் லாஸ்ட் இன் ப்ரேயர் ஸோ அப்போயும் அந்த அவங்க லிப்ஸ் வந்து ப்ரேயர் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருந்தது

சைலண்டாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷி கிஸ்டு மை ஃபோர் ஹெட் கிட்ட வந்து என் வந்து என்னோடய ஃபோர் ஹெட்டில் வந்து சைலண்ட்டாக வந்து கிஸ் பண்ணாங்க ஃபோர் ஹெட் மீன்ஸ் நெற்றி நெற்றியில் வந்து கிஸ் பண்ணாங்க அண்டு வென் ஐ லெஃப்ட் ஐ செரிஷ் த மாஸ்ட் இம்ப்ரிண்ட் மாஸ்ட் மீன்ஸ் இந்த இடம் ஈரப்பதம் ஸோ அந்த கிஸ் பண்ணதுக்கான ஈரப்பதம் ஈரப்பதம் இம்ப்ரிண்ட் அடையாளம் அடையாளம் ஒரு அடையாளம் மாதிரி இருந்து ஆஸ் பெர் த லாஸ்ட் சைன் ஆஃப் ஃபிசிக்கல் கான்டாக்ட் இது இதுதான் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபிசிக்கல் கான்டாக்ட் வந்து க இதுவே கடைசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திங்க் பண்ணுறாரு சரிங்களா எதனால் திங்க் பண்ணுறாங்கன்னா பிகாஸ் இவர் வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து அப்ராட் போகிறார் படிக்கிறதுக்காக போகிறார் இந்த ஃபைவ் இயர்ஸில் வந்து ஸோ கிராண்ட்மாவுக்கு எது நாள் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்டில் வந்து அவர் நினைக்கிறார் ஸோ ஃபைவ் இயர்ஸ் கழித்து ரிட்டர்ன் திரும்பி வரார் ஸோ ரிட்டர்ன் வரும்போது என்ன நடக்குது பாருங்கள் பட் தட் வாஸ் நாட் ஷோ ஸோ இவர் வந்து அப்ராட் போகும்போது என்ன நினைச்சாருன்னா ஸோ ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே எதுவும் நாள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சார் ஸோ ஆனால் அந்தமாரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலை ஸோ கிராண்ட்மாவுக்கு எதுவும் ஆகலை பட் தட் வாஸ் நாட் சோ ஸோ ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஐ கேம் பேக் ஹோம் அண்ட் வாஸ் மெட் பை ஹர் அட் த ஸ்டேஷன் ஸோ இவர் வந்து இவரை ரிசீவ் பண்ணுறதுக்காக ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் வராங்க கிராண்ட்மாவும் கூட வராங்க ஸோ கூட வந்தோடனே மெட் பை ஹேர் அட் த ரயில்வே ஸ்டேஷன் ஷீ டிட் நாட் லுக் இயர் டே ஓல்டர்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி பார்க்கும்போது எப்படி இருந்தாங்கன்னு ஸோ அப்படிதான் இருக்கிறாங்க ஷீ ஸ்டில் ஹேட் நோ டைம்ஸ் ஃபார்வர்ட்ஸ் இப்போயும் வந்து அவங்க வந்து எதுவுமே பேசல ஒயில் ஷீ கிளாப்ஸ்ட் மீ இன் ஹர் ஹார்ம்ஸ் ஐ குட் ஹியர் ஹர் ரிசைடிங் ஹர் ப்ரேயர்ஸ் அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இவர் வந்து இவரோட ஹேண்ட்ஸ் வந்து கிளாப்ஸ் பண்ணிங்க கிளாப்ஸ் மீன்ஸ் ஹக் பண்ணுறது இவர் வந்து ஹக் பண்ணிவிட்டாங்க ஹக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க ஐ குட் ஹியர் ஹர் ரிசைடிங் ஹர் ப்ரேயர் ஹக் பண்ணும்போது அப்பயும் அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க ப்ரேயர் பண்ணது இவரால் கேட்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல சரிங்களா ஈவன் ஆன் த ஃபஸ்ட் டே ஆஃப் மை அரைவல் ஸோ என்னோட நான் ரிட்டன் திரும்பி வந்த அந்த ஃபர்ஸ்ட் டே அவங்களோட அந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் ஸோ கிராண்ட் மதரோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் ஹர் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் வேர் வித் ஹர் ஸ்பே ஸ்பேரோஸ் ஹூம் ஷி ஃபெட் லாங்கர் அண்ட் வித் ஃப்ரிவோலஸ் ரிபர்க்ஸ் ஃப்ரிவோலஸ் மீன்ஸ் இஸ் ஏ நாட் சீரியஸ் நாட் சீரியஸ் ரிபர்க் மீன்ஸ் இஸ் ஏ ஸ்கோல்டிங் ஸோ நான் வந்து அதை ரிட்டர்ன் திரும்பி அந்த ஃபஸ்ட் டே அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் வேர் வித் வித் ஹர் ஸ்பேரோஸ் அந்த பேர்ட்ஸோட இருந்த டைம் வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்து அந்த பேர்ட்ஸ் வந்து ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த த ஈவினிங் ஸோ அன்னைக்கு ஈவினிங்காக வந்து என்ன நடக்குது பாருங்க எ சேஞ்ச் கேம் ஓவர் ஹரர் ஸோ அவங்களோட நடத்தையில் வந்து சேஞ்சஸ் தெரியுது சே என்ன சேஞ்சஸ்னால் ஷீட் டிட் நாட் ப்ரே ஸோ இது வரைக்கும் அவருக்கு அந்த வந்து நினைவு தெரிஞ்சதுலேருந்து இப்போ இது வரைக்குமே அவர் வந்து ப்ரேயர் இருந்தாங்க சரிங்களா கிராண்ட் மதர் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்த பார்த்தவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மதர் வந்து ஷீ டிட் நாட் ப்ரே ப்ரேயர் பண்ணலை ஷீ கலெக்டர் த உமன் ஆஃப் த நெய்பர்ஹுட் காட் அண்ட் ஓல்டு ட்ரம் அண்ட் ஸ்டார்ட் அப் டு சிங்கு ஸோ வந்து என்ன பண்ணாங்கன்னா ப்ரேயர் பண்ணாமல் அதுக்கு பதிலாக என்ன பண்ண பாருங்கள் ஷீ கலெக்டர் த உமன் ஆஃப் அ நெய்பர்ஹுட் ஸோ பக்கத்தில் எதிர் எதிர்க்க வீ எதிர்விட்டு எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் விமனையும் வந்து என்ன பண்ணுறாங்க கலெக்ட் பண்ணுறாங்க கேதர் பண்ணுறாங்க ஒன்றா ஒன்றா கூட்டி என்ன பண்ணுறாங்க காட் அண்ட் ஓல்டு ட்ரம் ஸோ ஒரு ஓல்டு ட்ரம் வந்து வச்சுருக்காங்க ஸோ அந்த ட்ரம்மில் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ட்ரம் மூலிமா பீட் பண்ணி ஸ்டார்ட் டு சிங் ஸோ ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா பாட்டு பாடிட்டுருக்காங்க ஃபார் செவரல் ஹவர்ஸ் எவ்வளோ நேரமாக ஃபார் செவரல் ஹவர்ஸ் ரொம்ப நேரமாக வந்து பாட்டு பாடிட்டுருக்காங்க ஷீ தம்புடு தம்புடு மீன்ஸ் இ ஹிட் ஹார்டு சரிங்களா ஷி தம்பு தி சேக்கிங் ஸ்கின்ஸ் ஆஃப் த டைலபிட்டேட்டட் சரிங்களா சேங்கிங் ஸ்கின்ஸ் மீன்ஸ் சிங்கிங் இன் த மிடில் ஸோ அந்த ட்ரம்மோட மிடில் பகுதி அந்த இருக்கிற அந்த ஸ்கின் வந்து இப்படின்னா ஸோ டைலப்டேட் ட்ரம் டைலப்டட் மீன்ஸ் டேமேஜ்டு டைலப்டட் மீன்ஸ் டேமேஜ்டு ஸோ அந்த ட்ரம் வந்து டேமேஜ் ஆகிற வரைக்கும் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க விடாமல் பீட் பண்ணி சாங்ஸ் வந்து பாடிட்டுருக்காங்க சரிங்களா அது என்ன மாதிரியான சாங்னா சேங் ஆஃப் த ஹோம் கம்மிங் ஆஃப் வாரியர்ஸ் ஸோ ஒரு பேட்டில் முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு திரும்பி வர இந்த சோல்ஜர்ஸை பார்த்து பாடுவாங்க சரிங்களா அதுதான் வந்து வாரியர்ஸ் ஹோம் கம்மிங் ஆஃப் வாரியர்ஸ் ஸோ அவங்கள வந்து வாழ்த்தி பாடுற மாதிரி ஒரு பாடல் வந்து பாடிட்டுருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வி ஹேட் டு பர்சுவேட் ஹேட் டு ஸ்டாப் டு அவாய்டு ஓவர் ஸ்டெயின்னிங் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் அவங்ககிட்ட வந்து எவ்வளோ சொன்னோம் நீங்கள் வந்து ஓவர் ஸ்டெயின் பண்ணாதீங்க இது வந்து ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் சொல்லிட்டு இருந்தோம் நெக்ஸ்ட்டு தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் சின்ஸ் ஐ ஹேட் நோன் ஹர் தட் ஷி இட் நாட் ப்ரே ஸோ இதுதான் நான் என் வாழ்நாளில் அவங்க வந்து ப்ரேயர் பண்ணாமல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னோடய வாழ்நாளில் நான் பார்த்ததுலே திஸ் வாஸ் த ஃபஸ்ட்டு டைம் சின்ஸ் எனக்கு தெரிஞ்சு இது இப்போ தான் அவங்க வந்து ப்ரேயர் பண்ணாமல் இருந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல சரிங்களா நெக்ஸ்ட்டு ஸோ மொதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஓவர் ஸ்டெயின் பண்ணதால் த நெக்ஸ்ட் மார்னிங் ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் என்ன நடக்குது பாருங்கள் த நெக்ஸ்ட் மார்னிங் ஷி வாஸ் டேக் அன் இல் ஸோ அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாத போயிடுது சரிங்களா நெக்ஸ்ட்டு இட் வாஸ் ஏ மைல் ஃபீவர் அண்ட் த டாக்டர் டோல்ட் இட் வாஸ் த மைல்டு ஃபீவர் ஸோ டாக்டருக்கு வந்து கால் பண்ணுறாங்க டாக்டர் வந்து செக் பண்ணுறாரு செக் பண்ணிட்டு இது வந்து ஒரு மைல்டு ஃபீவர் தான் இது வந்து சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இட் வுட் கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் நெக்ஸ்ட் பட் மை கிராண்ட் மதர் தாட் டிஃப்ரெண்டில் அவங்களோட கிராண்ட் மதர் தாட் வந்து டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறாங்க சார் என்னான்னா ஷி டோல்டர்ஸ் தட் ஹர் எண்ட் வாஸ் நியர் ஸோ என்னுடைய லைஃப்பில் வந்து நான் வந்து எண்டு வந்துட்டேன் ஸோ அவங்க வந்து எண்டு மீன்ஸ் இந்த டெத்தை ரெஃபர் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து நான் வந்து சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவோட விளிம்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணுறாங்க ஷீ செட் தட் சின்ஸ் ஒன்லி எ ஃபியூ ஹவர்ஸ் பிஃபோர் த க்ளோஸ் ஆஃப் த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் அவர் லைஃப் ஷி ஹேட் ஒமிடட் டு ப்ரே ஷி வாஸ் நாட் கோயிங் டு வேஸ்ட் எனி மோர் டைம் டாக்கிங் டு ஹர்ஸ் நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க சின்ஸ் ஒன்லி த ஃபியூ ஹவர்ஸ் பிஃபோர் த க்ளோஸ் ஆஃப் த லாஸ்ட் சாப்டர் ஸோ என்னோட லாஸ்ட்டு சாப்டருக்கு வந்து நான் வந்து வந்துவிட்டேன் ஸோ க்ளோஸ் ஆஃப் த லாஸ்ட் சாப்பிட்டா ஆஃப் ல என் லைஃப்பில் லாஸ்ட்டு சப்டர்கிட்ட நான் வந்துவிட்டேன் ஷிகாட் ஒமிட்டர் டுப்ரி ஷி வாஸ் நாட் கோயிங் டு வேஸ்ட் நான் என்னோட டைம் வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்புகிற யாரும் பேசி நான் என்னோடய டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வீ ப்ரொடஸ்டட் நாங்கள் வந்து எவ்வளோ வந்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன் எக் ப்ரொடஸ்டட் மீன்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் அவர் ஆப்போசிஷன் ஸோ நான் அவங்கள வந்து எவ்வளோ வந்து அவங்கள வந்து மறுத்து பார்த்தேன் நீங்கள் வந்து இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தோம் பட் ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணல பட் ஷி இக்னோர்ட் அவர் ப்ரொட்டஸ்ட் எங் எங்களோட ப்ரொடெஸ்ட்டை வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க டுக் நோட்டீஸ் ஆஃப் ஸோ அதை அவங்க வந்து என்ன பண்ணல அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை நெக்ஸ்ட் ஷீ லே பீஸ்ஃபுல்லி இன் பெட் ப்ரேயிங் அண்ட் டெல்லிங் ஹர் பீட்ஸ் ஸோ அவங்க வந்து ரொம்ப பொறுமையாக வந்து என்ன பண்ணிகிட்ருந்தாங்க பெட்டில் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க ஈவன் பிஃபோர் வி குட் சஸ்பெக்ட் பிஃபோர் வீ குட் சாஸ்ட் எங்களுக்கு வந்து சந்தேகம் ஆகிடுச்சு ரொம்ப இருக்கிற வாய்ஸ் வந்து ரொம்ப உள்ள போய் ரொம்ப வாய்ஸ் வந்து கம்மியாக வந்தது ஸோ ஈவன் குட் சாஸ்ட் போய் நாங்கள் வந்து சந்தேகப்பட்டோம் என்னென்னா ஹர் லிப்ஸ் ஸ்டாப்புடு மூவிங் த ரோசரி ஃபெல் ஃப்ரம் ஹர் லைஃப்லெஸ் ஃபிங்கர் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக போய்ட்டு வாய்ஸே சுத்தமாக வரலாங்க சரிங்களா ஈவன் பிஃபோர் நாங்கள் சந்தேகப்பட்ட மாதிரி அவங்க லிப்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிடுது அண்ட் ரோசரி ஃபெல் ஃப்ரம் ஹர் லைஃப்லெஸ் ஃபிங்கர் ஸோ ல லைஃப் ஃபுல்லாக அவங்க ஃபிங்கரில் இருந்த அந்த ரோசரி வந்து கீழே விழுந்துடுது ஸோ அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் அவங்க வந்து இறந்துட்டாங்க நாங்கள் சந்தேகப்பட்டது கரெக்டாக ஆகிடுச்சு எ பீஸ்ஃபுல் பேலர் ஸ்ப்ரெட் ஆன் ஹர் ஃபேஸ் அண்ட் வி நியூ தட் ஷிவாஸ் டெட் ஸோ அவங்க வந்து என்ன அவங்க வந்து இறந்துட்டோன்னு முகம்லாம் வெளுத்து போச்சு நான் வந்து வி நியூ தட் ஷிவாஸ் டெட் அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சிடுது நெக்ஸ்ட்டு வி லிஃப்டட் ஹர் ஆஃப் த பெட் அண்டு ஆஸ் இஸ் கஸ்டமரி லைடு ஹர் ஆன் த கிரவுண்ட் அண்டு கவர்டு ஹர் வித் ரெட் ஸ்ரவுடு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அவங்க வந்து இறந்துட்டாங்க அதை வந்து நான் வந்து என்ன பண்ணோம் பெட்லேருந்து கீழே வந்து எடுத்து வச்சோம் வி லிஃப்டட் ஹர் ஆஃப் பெட்லேருந்து அவங்களை வந்து கீழே கஸ்டமரி தரையில் வந்து படுக்க வச்சோம் லைடு ஹர் ஆன் த கிரவுண்ட் அண்ட் கவர்டு ஹர் வித் ஏ ரெட் ஸ்ரௌடு ஸோ இறந்தவங்களுக்கு கடைசியாக வந்து துணியை வந்து போடுவாங்க சரிங்களா ஸோ அது வந்து கோடி துணின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அந்த மாரி என்ன பண்ணுறாங்க அந்த பாடியை வந்து கவர் பண்ணுறாங்க ச ரெட் ஸ்ரவுடு ஸ்ரவுடு மீன்ஸ் ஏ கிளாத் யூஸு டு ரேப் எ டெட் பர்சன்ஸ் ஸோ இறந்த பர்சனுக்கு வந்து ஸோ அந்த கிளாத் வந்து ரேப் பண்ணுவாங்க சுற்றி ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் மார்னிங் ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் வந்து மார்னிங் அஞ்சலி செலுத்திட்டு இருந்தோம் சரிங்களா மார்னிங் மீன்ஸ் எஸ் அ சேட் சாங்ஸ் ஒப்பாரி பாடல்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் அதை இருந்தோம் வி லெஃப்ட் ஹேர் அலோன் டு மேக் அன் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ஹர் ஃபியூனரல் ஸோ அதை விட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் ஸோ அடுத்த கட்ட அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுமோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு நாங்கள் வந்து போயிட்டோம் எதுக்கு ஃபார் ஹர் ஃபியூனரல் அவங்களோட ஃபியூனரல் வந்து டு ஃபியூனரல் மீன்ஸ் த செரிமனி ஆஃப் பரியல் ஸோ அவங்க அவங்க ஃபியூனரலுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் நெக்ஸ்ட்டு இந்த ஈவினிங் வி வென்ட் டு ஹர் ரூம் ஸோ இந்த ஈவினிங் என்ன நடக்குது பாருங்கள் வி வென்ட் டு ஹர் ரூம் அந்த அவங்க இருந்து என்ன வித் ஏ க்ரூட் ஸ்ட்ரக்சர் ஸோ அவங்க இருந்து வெளியில் வந்து தூக்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ இதில் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம் குரூடு ஸ்ட்ரக்சர் ஸோ க்ரூடு ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் நாட் ரிஃபைன்டு ஸோ என்ன சொல்கிறது ஒரு பாடை ஸோ இறந்து உங்களுக்கு பாடை ரெடி பண்ணுவாங்க இல்லைங்களா சரிங்களா அதை வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டுருந்தோம் டேக் ஹேர் டு பி க்ரிமேட்டட் ஸோ அதில் வச்சு நாங்கள் வந்து வெளியில் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தோம் தி சன் வாஸ் செட்டிங் ஹேண்ட் ஹேட் லிட் ஹேர் ரூம் அண்டு வெராண்டா வித் எ பிளேஸ் ஆஃப் கோல்டன் லைட் ஸோ அந்த சன் வந்து ஏன்னா செட் ஆகிற டைம் வந்து அந்த ரூமில் வந்து அந்த லைட்னிங் ரூமில் வந்து பட்டுச்சு ஸோ அது வந்து எப்படி இருந்ததுன்னா ஸோ அந்த வெராண்டா ஃபுல்லாக வந்து பிளேஸ் ஆஃப் கோல்டன் லைட் ஸோ ஒரு கோல்டன் லைட் வந்து பிளேஸ் ஆன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வி ஸ்டாப்டு ஹாஃப் வே இந்த கண்ட்ரி ஆட் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் ஸோ அது ஹாஃப் வே ஸோ வீட்டு உள்ளேருந்து வெளியில் அந்த கண்ட்ரி ஆட்க்கு கொண்டு வந்துவிட்டோம் கொண்டு வந்துட்டு ஆல் ஓவர் த வெண்டா அண்ட் இன் ஹர் ரூம் ரைட் அப் டு வேர் ஷீ லே டெட் ஆஃப் ஸ்ட்ரிப் ரேப்ட் இன் த ரெட் ஷ்ரவுட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்பேரோஸ் ஷீ ஸ்கேட்டட் ஆன் த ஃப் 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 ஃப்ளோர் ஸோ வெளியில் வந்து பார்த்தா அங்கே வெளியே தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்பேரோஸ் வந்து அங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு சே ஸ்கேட்டர்ட் பறந்து வந்து அங்கே வந்து உட்காண்டுருக்கு தெர் வாஸ் நோ சிப்பிங் ஸோ எப்பயுமே பேர்ட்ஸுக்கு வந்துன்னா சவுண்ட் பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும் ஆனால் இந்த இடத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோ சிப்பிங் அந்த பேர்ட்ஸோட சவுண்ட் ஒரு பேர்டு கூட ஒரு கிட்ட இருந்து சவுண்ட் எதுவுமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வி ஃபெல்ட் சாரி ஃபார் த பேர்ட்ஸ் அண்டு மை மதர் ஃபெட்ச்ரு சம் ப்ரட் ஃபார் தம் ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அந்த பேர்ட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு பாவமாக இருந்ததில் ஸோ மை மதர் ஃபெட்ச் சம் ப்ரெட் வந்து ஒரு ஒரு சில ப்ரெட் வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த பேர்ட்ஸுக்கு வந்து போட்டாங்க எப்படி போட்டாங்கன்னா ஷீ ப்ரோக் இன்டு த லிட்டில் கிரம்ஸ் தி வே மை கிராண்ட் மதர் யூஸ் டூ ஸோ என்னோட கிராண்ட் மதர் எப்படி வந்து அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து சின்ன சின்ன பீஸாக உடச்சி வந்து தூள் தூளாக தூ உடைச்சு அந்த ஸ்பேரோஸ்க்கு கொடுப்பாங்களோ அதே போல் என்னோடய மதரும் வந்து கொடுத்தாங்க பட் ஆனால் அண்ட் த்ரீ விட் டு தம் த ஸ்பேரோஸ் டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் த பர்ட்ஸ் அந்த ஸ்பேரோஸ்லாம் என்ன பண்ணல ஸோ அந்த ப்ரெட்டை வந்து நோட்டீஸ் பண்ணலை பார்க்கவே இல்லை வென் வி கேரிடு மை கிராண்ட் மதர் க்ராப்ஸ் ஆஃப் ஸோ கிராப்ஸ் ஆஃப் மீன்ஸ் டெட் பாடி ஸோ அந்த டெட் பாடியை வந்து வெளியில் கொண்டு வராங்க ஸோ கிராண்ட் மதரோட டெட் பாடியை வெளியே கொண்டு வரும்போது த ஃப்ளூ அவ குவாய்ட்லி ஸோ அந்த போர்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணிடுச்சு ஸோ ஒரு அமைதியாக வந்து எல்லாமே பறந்து போயிடுச்சு நெக்ஸ்ட் மார்னிங் பண்ண நெக்ஸ்ட் மார்னிங் த ஸ்வீப்பர் ஸ்வெப்டு த ப்ரட் கிரம்ஸ் இன்ட்டு த டஸ்ட்பின் நெக்ஸ்ட் மார்னிங் வந்து அந்த ஸ்வீப்பர் வந்து ஸ்வெப்டு த ப்ரட் க்ரம்ஸு ஸோ அந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாத்தையுமே பெருக்கி என்ன பண்ணிட்டாங்க டஸ்ட்பின்ல எடுத்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ தான் லெசன் தி லெசன் வாஸ் ஓவர் ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா நம்ம ஆர்த்தர் வந்து அந்த கிராண்ட் மதர் வ மேலே வச்சுருக்கிற ஒரு லவ் தெரியுது சரிங்களா நெக்ஸ்ட் இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்